அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பூமியின் குரல். நான் உங்கள் பூமிநாதன். இன்று அதிகாலை நாகர்கோவில் காசியை தீர விசாரித்துவிட்டு மேலும் விசாரிப்பதற்காக அவரது வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் காவலரிடமிருந்து தப்பி ஓடியதால் காவலர்களும் ஊர் பொதுமக்களும் துரத்திய நிலையில் அவர் காய்கறி வண்டியில் மோதி தலை நசுங்கிய நிலையில் கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அவரது பிறப்பு உறுப்பு நசுக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் மட்டும் வயிற்று பகுதி மட்டும் காவலரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது தாய் தந்தையரும் அவருக்கு உதவியாய் இருந்த நண்பர்களும் பொதுமக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்த நிலையில் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இப்படி நடக்குமா? நடந்தால் நல்லாயிருக்கும். பாடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பள்ளு பாடுவோமே. இது நம்ம பாரதியார் நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன பாடல். சுதந்திரம் கிடைக்காத நிலையிலும் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் பாடினார். இதே போலதான் இது மாதிரி நியூஸ் நாளைக்கு காலையில் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், எதிர்பார்ப்போம். நடந்தால் ரொம்ப சந்தோஷந்தாங்க. கண்டிப்பாக பொள்ளாச்சி கேஸில் நடந்த மாதிரி தான் இதுவும் நடக்க போகுது. எல்லா தப்பையும் அவன்தான் பண்ணனான்னு தெரிஞ்சாலும் நடு ரோட்டில் வச்சு அவனை கொல்ல போகிறது இல்லை. அடுத்த 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு இன்னொரு இதே போல் ஒரு நியூஸ் வரும். அதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு படிச்சுட்டு கேட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்க போகிறோம். இதுதான் நம்மளோட நிலைமை இருக்க போகுது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் மட்டும் பத்தாது, அவர்களை சரியான பாதையில் செல்வதற்கும் வழிகாட்ட வேண்டும். அவங்க சரியாக தான் இருக்கிறாங்களா அப்படின்றத அப்பப்போ அவங்க கவனிச்சுட்டே இருக்கணும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்க யாரு கூட பேசுகிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க, அவர்களுடைய செயல்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ சின்ன வயசில் அவங்க எந்த அளவுக்கு கவனித்தாங்களோ அதே மாதிரி அவங்க வளரும்போதும் கண்டிப்பாக கவனிக்கணும். இப்படி கவனிக்காமல் விடுறதோட விளைவு தான் இன்றைக்கி அந்த பையன் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறான். 26 வயசில் அவன் இந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கானா? அப்போ அவன் இன்னும் வளர்ந்திருந்தானா இன்னும் என்னென்ன மாதிரி யோசிச்சிருப்பான், அவன் எத்தனை பேரோட குடும்பங்களை நாசம் பண்ணியிருப்பான், இதெல்லாம் நம்ம பெற்றோர்கள் உணரணும். கண்டிப்பாக தான் பெற்ற பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வராமல் இருந்தாலோ இல்லை அவர்களுடைய நண்பர்கள் பழகும் விதம் சரியில்லாமல் இருந்தாலோ உடனே அதை கவனிங்க. அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை உடனே சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவன் தப்பு பண்ணும்போது அவன் தனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அவனுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக 100% அவனோட நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனோட அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக இதை பற்றி அட்லீஸ்ட் 10% அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு நிறைய இருந்திருந்திருக்கும். அந்த நேரத்திலேயே அவங்க இந்த பையன் செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி இது தப்பு, இது நீ பண்ணுறது தவறுன்றத அவனுக்கு சுட்டி காமிச்சிருந்தா அவன் திருந்துறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட சோசியல் மீடியா கண்டிப்பாக காரணமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியாவை நம்ம எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்மளோட நமக்கு நாமே வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ சோசியல் மீடியா எது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும், எந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அதில் கேட்கக்கூடிய 3 சரியான குவஸ்டின் இருக்கும். அந்த 3 குவஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா தெளிவாக யோசிங்க. அந்த மொபைலில் நீங்கள் தேவையில்லாத
ஃபோட்டோவோ இல்லை வீடியோ வச்சுருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அதுபோல் ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அக்ரி பண்ணாமல் வெளியில் வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக பே பண்ணி வாங்கக்கூடிய சில ஆப் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஆப்களை நீங்கள் தெரிவு செய்து அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அது எல்லாமே அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் படிக்காமல் நீங்கள் செய்கிற ஒரே காரணத்தினால அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய இழப்பை கொண்டு வந்து விடுறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சோசியல் மீடியாலேயோ இல்லை மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசித்து அதை செய்யுங்க. உங்கள் கூட பழகிறவங்க எந்த அளவுக்கு உங்கள் கிட்டே க்ளோஸாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சின்ன சின்ன பர்சனல் டீட்டெயில்ஸை அவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அண்ணா, தம்பி, அக்கா, தங்கை இதுபோல் வார்த்தைகளை மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வார்த்தை தப்பு நான் சொல்ல வரல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு பசங்களோ பொண்ணுங்களோ வேறு வேறு மாதிரி அவங்கள சித்தரிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பேசி சிரித்து பழகும்போதோ அவங்க கூட முடிஞ்சு அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போதோ அவங்க அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அண்ணா தங்கச்சின்னு சொல்லி பழகிறதுனால சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தப்பாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் யோசிப்பான். தனக்கு ஒரு தங்கையோ இல்லை தனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவன் இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்குறதுக்கு அந்த வேர்ட்ஸ் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா அம்மாவும் இதை பற்றி கேட்கலாம். நாங்கள் பிள்ளைங்க வளரும் பொழுது அவங்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்கலாமா? பிள்ளைங்களும் அதே மாதிரி கேள்வி கேட்கலாம். நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் அதிகமாக படிச்சிருக்கோம், எங்கள்கிட்ட அப்பா அம்மா க்வெஸ்சன் கேட்கலாமா அப்படின்ற ரெண்டு விதத்தில் இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அப்பா அம்மா க்வெஸ்சன் கேட்டு தாங்க ஆகணும். அப்பா அம்மா க்வெஸ்சன் கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பிள்ளைங்களை பற்றி நிறைய தெரிய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்பா அம்மா கண்டிப்பாக தன்னோட பிள்ளைங்களுக்கு தான் கேட்குற கேள்விகள் அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கான கேள்விகளாக தான் இருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக கொடுங்க. பிள்ளைங்களும் அப்பா அம்மா எந்த கேள்விகள் கேட்டாலும் சரியான பதிலை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் தப்பே நினைக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலேயே உங்களை வந்து அதிகமாக நேசிக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா உங்களோட அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தேவையான எல்லா முடிவுகளையும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது என்னோடய கைண்ட் ரிக்வஸ்ட். இந்த பதிவு என்னுடைய மனக்குமுறல் மட்டும்தாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிங்க. நன்றி.